நான் வந்து என் கம்யூனிட்டியில் ஒரு மூணு செட்டு சேல்னு போட்டேன். அதில் நிறைய பேர் எதுக்கு சேல் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது என்ன மேட்ருனா, இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து ரெண்டாவது நாள் நைட்டு சென்னை கிளம்புறேன். எனக்கு வந்து ஒரு இன்டர்னல் ஜாப் பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காண்டி ஒரு 3 வீக்ஸ் இல்லைனா 4 வீக்ஸ் சென்னையில் தங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அவன் லாக்டவுன் போட்டால் சீக்கிரம் வந்துடுவேன், அப்படி இல்லைனா 3 வீக்ஸ் கழித்து தான் நான் வருவேன். ஸோ அந்த டைமில் என்கிட்ட இருக்க காஸ்ட்லி புறாவெல்லாம் வந்து நான் இங்கே ரிஸ்க்காக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்படியும் புது புறாலாம் வாங்க எனக்கு நிறையா காண்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் இருக்கிற புறாக்களை வந்து விற்றுட்டு நான் அங்கே போகிற மாதிரி தான் என்னோடய ஐடியா. அதில் எனக்கு வந்து நான் மயில் புறா வாங்கியிருந்தேன், அந்த வீடியோலாம் நான் பைப்லைனில் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இடையில நிறைய வீடியோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த மயில் புறா வீடியோ வரும். ஸோ அந்த மயில் புறாவை வாங்கினேன், அதை வாங்கின விலைக்கே விற்றுட்டேன். அதை வந்து நான் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நாகூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஏரியா இருக்குது, என் ஏரியா பக்கத்தில். அங்கே வாங்கி எந்த காசுக்கு வாங்கினோ அதே காசுக்கு ஒருத்தட்ட நான் வெள்ளிக்கிழமை முதல்ல வாங்கியிருந்தேன்ல இங்கே நீடாமங்கலத்தில், அவர்கிட்டே நான் விற்றுட்டேன். அவர் கேட்டிருந்தார் என்கிட்ட 2000 ரூபாய் கிடச்சா சொல்லுங்கன்னு. ஸோ என்கிட்ட இருந்ததே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர்கிட்ட அது முட்டையும் வச்சிருச்சு, போய் அவர்கிட்ட ரெண்டாவது நாளே முட்டை வச்சிருச்சு அது. அதுக்கப்புறம் ஹோமரும் நான் சேல் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் ஃபீமேல் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு தனியாக கொடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கி ஜோடி சேர்த்துருக்கேன். சூப்பர் லைன் புறா, அதனால் அது வந்து இன்னும் சேல் ஆகலை. ஒருத்தர் வந்து இன்னும் 2 வீக்ஸ் கழித்து இல்லை 1 வீக் கழித்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2500 ரூபா சொல்லியிருக்கேன். ஸோ மேபி அதில் ஒரு 100 ரூபா குறைப்பேன், அந்தளவு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சில்வரையும் வந்து அவரே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சில்வரை வந்து 1400 போட்டிருந்தேன், அது 1200க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சிக்கு பொறிச்சு ஒரு 3 டேஸ் ஆச்சு. ஸோ இன்னொரு ஒரு வாரம் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிக்கோடு எடுத்துக்கோங்க, சிக்குக்கு ஒரு 500 இல்லைனா 400 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நான் சீக்கிரம் கிளம்புறதுனால ஹோமரை மட்டும் என் ஊரில் இருக்க ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு தான் போகிறேன். அந்த பையன் வந்து ஒரு வாரமோ 2 வாரமோ நான் பார்த்துக்குறேன். ஃபீடு நான் போடுற ஃபீடு போடுறேன், இல்லைனா நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஸ்பெஷல் ஃபீடு எனக்கு கொடுங்க, நான் அதை வேணாலும் போடுறேன். அதை நான் க்ளோஸ்டு கேஜில் வேணாலும் நான் வளர்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட நார்மல் புறா நிறையா நிற்கிதுன்னு சொன்னான். ஸோ அவன்கிட்ட நாளைக்கு சாயங்காலம் இல்லை நாளைக்கு மறுநாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு நைட்டு தான் வந்து நான் கிளம்புவேன். ட்ரெயினில் ஆல்ரெடி நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதனால தான் இப்போ நான் வந்து சேல் போட்டிருந்தேன். என்கிட்ட இப்போவும் வந்து நார்மல் புறா, தவுடால் புறா வந்து அது ஒரு 10 ஜோடி கிட்ட நிற்கிதுன்னு நினைக்கிறேன், 10 ஜோடியோ 7 ஜோடியோ நிற்கிது. அதுலேயும் வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேயில் நான் வந்து ஊருக்கு வருவேன் சென்னையிலேருந்து. அந்த டைமில் தான் இந்த சில்வர் ஐ ப்ளஸ் ஹோமர்லாம் வந்து எடுத்துக்க ஆள் வராங்க, மன்னார்குடியிலேருந்து வராங்க ஒருத்தர். ஸோ அதே டைமில் வந்து தஞ்சாவூர்லேருந்தும் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து தவுடால் புறா வேணும், எனக்கு ஒரு கொஞ்சம் ஜோடி வேணும், ப்ரீடிங் ஜோடியாக வேணும்ட்டு. ஸோ அவர் கொஞ்சம் புறாக்களை நான் கொடுத்துருவேன், விற்றுருவேன். ஸோ எப்படின்னா ஒரு 4லேருந்து 5 தவுடால் ஜோடி மட்டும் வீட்டில் நிற்கும், அதுவே பறந்துட்டு அதுவே வந்து நீங்களே குஞ்சு பொறிச்சிங்க நல்லா சாப்பிட்டுங்கன்ற மாதிரி வீட்டில் வந்து சாப்பாடும் தண்ணியும் மட்டும் வைக்க சொல்லிடுவேன். மற்றபடி வெளியில் எந்த புறாவும் தனி கூண்டுலலாம் இருக்காது, எல்லாமே அந்த ஒரே ஷேரடு கூப்பில் தான் இருக்கும். அந்த ரேக் அடித்தோம்ல அதிலே உட்காந்துக்கும். அதில் நான் மண் வச்சு நிறையா கோப்பை வச்சுருவேன், நான் போகிற டைமில் க்ளீன் பண்ணிடுவேன். எல்லாமே பண்ணிவிட்டு அப்பப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன் டைமோ இல்லை 3 வீக்ஸ்க்கு ஒன் டைமோ வந்து அதோடய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது அதுக்கு மெடிசன் கொடுக்கணும் இல்லை எதுவும் பண்ணணும்னா அதை சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இப்போ நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் கழித்து வந்து ஊரோடு இருந்துட்டால் திருப்பி அதே மாதிரி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே போயிட்டேன்னா மறுபடியும் நான் வந்து காஸ்ட்லி புறா வாங்குவேன், உங்களுக்கு வீடியோ போடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திருப்பி நான் போகிறேன்னா மறுபடியும் இதே மாதிரி விற்று விற்றுட்டு தான் போவேன். ஏன்னா விட்டுட்டு போகிறது வந்து நிறைய பேர் எனக்கு அதை வேணாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி போனால் நிறையா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் முன்னாடிலாம் ஒரு ஒரு புறாவையும் அவ்வளோ பார்த்து பார்த்து வாங்குவேன். இப்போ நான் கண்ணாமனு இதில் நான் செலவு போட்டேன், கிட்டத்தட்ட 10-12க்கு மேலே போயிடுச்சு. இந்த புறா வாங்கினது ப்ளஸ் கூப் அடித்தது அந்த கேஜ் ரெடி பண்ணதுன்னு சொல்லி நிறையா காசு போட்டிருக்கேன். ஸோ அதில் நஷ்டமாகாமல் அதில் கொஞ்சம் காசை திருப்பி எடுத்துட்டு ஃப்யூச்சரில் திருப்பி அவன் புறாலேயே போடலான்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால தான் நான் சேல் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. புறா வளர்ப்பேன், உங்களுக்கு வீடியோஸ் வரும். நான் சென்னையில் இருந்தாலுமே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ போடுற அளவுக்கு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஃபோனில், அது வரிசைக்கு உங்களுக்கு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நான் திருப்பி ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் அதோடய அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 4 வீடியோ 5 வீடியோ 3 நாள் கேப்பில் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பயப்படாதீங்க, நான் மறுபடியும் ஃபுல் புறாவே விற்றுற மாட்டேன், வச்சுக்குவேன். சப்போஸ் நான் ஃபாரின் போகிற மாதிரி இருந்தால் தான் இதுக்கப்புறம் நான் ஃபுல் புறாவே விற்பேன். அது வரைக்கும் நான் ஊரில் இல்லைன்னா தவுடால் புறா இருக்கும். நான் ஊரில் வந்து 1 மாதம் 2 மாதம் இருந்தேன்னா காஸ்ட்லி புறா வாங்கி வளர்ப்பேன், அது
முட்டை வச்சிச்சுன்னா தவுடல் புரோட்டா மாற்றுவேன், அப்படி இல்லைனா வேறு யார்ட்டையா விற்றுருவேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்படியே சர்க்குலேட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. அப்புறம் இன்னொன்று, காக்டெயில் வீடியோ சேல் சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் ஸ்டாண்டலோன் இண்டிவிஜுவல் வீடியோவாக வரும். யாருக்காவது காக்டெயில் அடல்ட் வேணும்னா அதில் நான் போடுற நம்பரை ரீச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பாய். ஆ, பார்த்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலப்பை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஆக